நல்லா நடிச்சிருக்கேன், சூப்பராக நடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. இல்லை இல்லை சூப்பராக நினச்சிருந்தேன். வேற லெவலில் இருந்த சாமியா இருந்து. இல்லை 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 ப்ரோ, வட சென்னை இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது வந்து பார்த்தா தான் ப்ரோ, நீங்கள் பார்த்தா தான் ப்ரோ புரியும். சூப்பராக எல்லாம் அவர் பயங்கரமாக நினச்சிருக்காரு. அவர் செத்துருக்கு வேணாம், இருந்தாலும் நல்லாயிருக்கு படம். நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது ப்ரோ, பசங்களோட பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100% சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓகே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அட்டம்ட்டு செல்வாக தான் வந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை சுத்தமாக இல்லை. ஆமாம் ரா ஃபுல் ரா. அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு அட்டம்க்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு இதுக்கு அது சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம் பவர்ஃபுல் இதோட கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து தனி ஜான்ரா, இது பெட்டராக இருக்குது அதை விட. ஸோ இல்லை நான் இப்போது ஃபேமிலி ஆடியன்ஸான படங்கள் தான் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஆரிய மலையாஜியில் கேரி பண்ண முடிஞ்சு. நல்லா இந்த கேரக்டர் நல்லா கேரி பண்ண முடிஞ்சு. ஸோ ரொம்ப ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. டைட்டிலுக்கான ஒரு மீனிங் படத்தில் இருக்குது ப்ரோ. ஸோ இல்லை ப்ரோ, அது நம்ம டெம்ப்ளேட்டாக யோசிக்க தான் ஜெயிலினாலே வட சென்னைன்னு. ஆனால் இல்லை ப்ரோ, தாய்கள் செல்வாக்கு பெரிய ரோல் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் ஆக்சுவலாக. இப்போ நான் கதையை சொன்ன ரிவியூல வர மாதிரி இருக்கும் படம் வருது. நல்லாயிருக்கு. நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. எங்கேயுமே போர் அடிக்கல. போர் அடிக்கிற மேட்டரே இல்லை. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்க முடியாது. நல்லா பசங்களை ஜாலியாக பார்க்கலாம். ஐ மீன் ஜாலி படம் இல்லை, சீரியஸ் படம். நல்லாயிருக்கு. எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி அவரை இந்த ஜான்ரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ மீன் இட் வாஸ் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு. இல்லை இல்லை எங்கேயுமே போகல. நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் நல்லா இருந்ததுங்க. எல்லாமே ஓகே. ஆனால் என்னென்னா லாஸ்ட்டில் வந்து பிளாங்காக விட்டுருப்பாங்க. கொஞ்சம் பிளாங்காக விட்டாங்கன்னா வேற ஒரு படம் ரீசெண்டாக வந்தது அந்த மாதிரி பிளாங்காக விடலை. அந்த மாதிரிலாம் பிளாங்காக விடலை. இந்த கிளைமேக்ஸை நீங்களே அக்செப்ட் பண்ணி எதுவான நீங்கள் யோசிச்சு அந்த மாதிரி இல்லை. இது எல்லோரும் நல்ல படம் போயிட்டு இருந்தது. எங்கேஜிங்காக தான் இருந்தது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் போச்சு. ஆனால் என்னென்னா இப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஏன் நடந்ததுன்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் என்ன நமக்கு வந்து உண்மையாக என்னதான் நடந்தது, எது உண்மைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது லாஸ்ட்டில். படம் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் அப் தான். இன்டர்வல் வரைக்குமே ஸ்லோவாக தான் போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா படம் வந்து பிக்கப் ஆகி நல்லா போச்சு. கிளைமேக்ஸ்லாம் முடியும் போது ஒரு நல்ல ஒரு எண்டிங்காக தான் இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக இன்னும் நல்லா வந்து. லேகுன்னு வரும்போது இந்த நரேஷனில் கொஞ்சம் லேக் ஆச்சு. ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவாங்க, ஒரு 4-5 பேர்கிட்ட பிரித்து பிரித்து கேட்கும் போது கொஞ்சம் அந்த இடத்துல லேக் இருந்தது. மற்றபடி ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. புரியுது, படம் வந்து புரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு வெளியே வரும்போது. இது கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டுங்கிறனால இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவர் டைரக்டர் வந்து அவர் என்ன வேணுங்கிறத அவர் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். அவ்வளோதான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. தனியாக பேச அவரோட ரோல் என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் சரி, பிஜிஎம்மும் சரி, எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்க்கணும், ஏன்னா விகாஸ் இது ஒரு வயலன்ஸ் இருக்க ஒரு மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்காது கொஞ்சம் இந்த படம்.